நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் மகன்கள் உட்பட 18 பேர் கூண்டோடு நீக்கப்பட்டுள்ளனர். காமராஜரின் 120வது பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு இன்று அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்த உள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் 2 ஓடு பாதைகளில் விமான சேவை நேற்று முதல் செயல்பட தொடங்கியது. இதனால் 1 மணி நேரத்தில் 50 விமானங்கள் தரையிறங்க புறப்பட முடியும். கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு 1.14 லட்சம் கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது சமையல் கேஸ் விலை உயர்வை எழுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மூக்கு வழியாக செலுத்தும் மருந்தால் 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் அளவு 94% குறையும் என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. கிழக்கு லடாக் பிரச்சினை தொடர்பாக இந்தியா சீனா இடையே நாளை மறுநாள் 16வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு மருத்துவர்கள் கண்காணிப்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உலக செய்திகள். அமைதியான முறையில் ஜனநாயக மாற்றத்திற்கு சமரசம் செய்யுமாறு இலங்கை தலைவர்களை ஐநா பொதுச் செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தாலி பிரதமர் மரியோ டிராகியின் ராஜினாமா கடிதத்தை அதிபர் ஜெர்சியோ மெட்ரெல்லா நிராகரித்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய போருக்கு மத்தியில் உக்ரைனின் 2 மாகாணங்களை சுதந்திர நாடுகளாக வடகொரியா அங்கீகரித்துள்ளது. இலங்கை அதிபர் கோத்தபயா ராஜபக்சே நேற்று ராஜினாமா செய்தார். அவர் சிங்கப்பூருக்கு தப்பி ஓடியுள்ளார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.